இயேசு கிறிஸ்துவில் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, குளித்துறை மறை மாவட்ட தேனறிவி மீடியாவின் அன்பான வாழ்த்துக்கள். இன்று நாம் பொதுக்காலம் 28 ஞாயிறை கொண்டாடுகின்றோம். இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு பணக்கார வாலிபனை சந்தித்த நிகழ்ச்சியை நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். இன்று ஒவ்வொரு மனிதனும் பணக்காரனாக மாற வேண்டும், கோடீஸ்வரனாக மாற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். செல்வத்தை சம்பாதிப்பதில் அதிகம் ஆர்வம் காட்டுகின்றான். தேவைக்கு அதிகமான செல்வத்தை சேமிக்க விரும்புகின்றான். அண்ணல் காந்தியடிகள் சொல்லுவார், தேவைக்கு அதிகமாக செல்வம் வைத்திருக்கிறவன் திருடன். ஏனென்றால் அவன் நேர்மையோடு சம்பாதிப்பதில்லை, குறுக்கு வழியில்தான் சம்பாதிக்கின்றான். பிறருக்கு போக வேண்டிய செல்வத்தை களவு செய்கின்றான். எனவே அளவுக்கு அதிகமாக சம்பாதித்து தனக்கென்று வைத்திருக்கிறவன் நிச்சயமாக திருடனாகத்தான் இருக்க முடியும். நம் ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியிலே கூறுகின்றார், செல்வந்தர்கள் இறையாட்சிக்கு உட்பட மாட்டார்கள், இறையாட்சியிலே பங்கேற்க முடியாது. செல்வந்தர்களே, பணக்காரர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு என்று சொல்லுகின்றார். அதே நேரத்தில் அந்த செல்வந்த குடும்பத்தை சார்ந்த இளைஞன், பணக்கார இளைஞன் இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் முடிவில்லா வாழ்வை பெற வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். இந்த இளைஞனுக்கு ஏராளமான செல்வங்கள் இருந்தாலும் வசதிகள் இருந்தாலும் வாழ்க்கையிலே திருப்தி இல்லை, வாழ்க்கையிலே அவனுக்கு மகிழ்ச்சியே இல்லை. எனவே தான் நான் நிலை வாழ்வை பெற வேண்டும், மகிழ்ச்சியான வாழ்வை பெற வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவிடம் கலந்து ஆலோசிக்கின்றான். ஆண்டவர் இயேசு 3 வழிகாட்டுதல்களை கொடுக்கின்றார். முதலிலே அவர் சொல்லுகின்றார், கட்டளைகளை கடைபிடி. இரண்டாவது சொல்லுகின்றார், உன் தாய் தந்தையை மதித்து பிறரையும் அன்பு செய்து வாழ். மூன்றாவது, உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஏழைகளோடு பகிர்ந்து கொள். முதலிலே கட்டளைகளை கடைபிடி என்று சொன்னவுடன் அவன், நான் கட்டளைகளை கடைபிடிக்கிறேன் என்றான். 10 கட்டளைகளை கடைபிடிப்பதாக சொல்லுகின்றான், சட்டங்களை ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்பதாக சொல்லுகின்றான். வெறும் சட்டங்களையும் சடங்குகளையும் கடைபிடித்தால் போதாது, நாம் அதையும் தாண்டி நம்முடைய பெற்றோரை அன்பு செய்ய வேண்டும், பிறரை அன்பு செய்ய வேண்டும், அன்பு பணிகள் செய்ய வேண்டும் என்று சுட்டி காட்டுகிறார். அதற்கும் என்னுடைய அப்பா அம்மாவை மதிக்கிறேன் என்று சொன்னான். மூன்றாவதாக இயேசு சொன்னார், உன்ன ஒரு குறை இருக்கிறது. என்ன குறை? என்னவென்றால், உன்னுடைய சொத்துக்களை நீ ஏழைகளோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், தயாராக இருக்கிறாயா? அந்த பணக்கார வாலிபன் அதற்கு தயாராக இல்லை. தன்னிடம் இருக்கின்ற செல்வத்தை, தன்னிடம் இருக்கின்ற சொத்துக்களை ஏழைகளோடு பகிர்ந்து கொள்ள அவன் முன்னுக்கு வரவில்லை. எனவே அவன் முக வாட்டத்தோடு சென்று விடுகின்றான். இயேசுவை அவனால் பின் செல்ல முடியாது. ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் முடிவில்லா வாழ்வை பெற வேண்டுமென்றால், நிலை வாழ்வை பெற வேண்டுமென்றால், இயேசுவை நெருக்கமாக பின் செல்ல வேண்டுமென்றால், நம்மிடம் இருக்கின்றவைகளை பிறரோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவைகளை கடவுள் பார்த்து கொள்வார். நாம் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் அளவுக்கு அதிகமாக சம்பாதித்து வைத்த சொத்துக்களை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்வதாக இருந்தால் நிச்சயமாக இறை ஆட்சிக்கு உட்பட்டவர்களாக மாற முடியும். சக்கைவை எடுத்துக்கொள்வோம், பிறரை ஏமாற்றி சம்பாதித்தான். ஆனால் இயேசுவை சந்தித்த பிறகு யார் யாரையெல்லாம் ஏமாற்றி நான் சம்பாதித்தேனோ அவைகளை 4 மடங்காக திரும்ப கொடுக்க தயாராக இருக்கிறான் என்று சொன்னான். ஏழைகளுக்கு என்னுடைய சொத்தில் பகுதியை கொடுப்பதாக சொன்னான். எனவே அவன் மீட்பை பெற்றான், விடுதலையை பெற்றான், மகிழ்ச்சியை பெற்றான். அதே போல் நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். இன்று நாம் நுகர்வு கலாச்சாரத்திற்கு அடிமையாகி இருக்கிறோம். நம்முடைய வீட்டில் ஏராளமான பொருட்களை வாங்கி குவிக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம். புதிய புதிய காரியங்களை நாம் வாங்க வேண்டும்,
இருக்கிறவரை வைத்து நாம் திருப்தியாக வாழலாம், ஆனால் திருப்தியாக நாம் இல்லை. இன்னும் அதிகமாக வாங்க வேண்டும், சேமிக்க வேண்டும். பொருட்கள் மட்டுமல்ல, அதிகமாக பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்றுதான் நாம் நினைக்கிறோம். இந்த நுகர்வு கலாச்சாரத்திலிருந்தும் நாம் விடுதலை பெறுவோம். மன்றாடுவோமாக. எல்லாமல்ல அன்பு தந்த இறைவா, நாங்களும் பல வேளைகளிலே பணக்கார வாலிபனைப் போல் ஓடோடி உம்மை தேடி வருகின்றோம், உணர்ச்சி வசப்பட்டு உம்மை தேடி வருகின்றோம். ஆனால் பல நேரங்களில் உம்மை நெருக்கமாக எங்களால் பின் செல்ல முடியவில்லை. அன்றாட வாழ்விலே சடங்குகளை நாங்கள் நிறைவேற்றுகின்றோம், ஆலயத்தில் ஒரு சில வழிபாடுகளை நிறைவேற்றுகின்றோம். ஆனால் நாங்கள் எங்களுடைய வாழ்வை பிறரோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இல்லை. பிறரோடு பகிர்ந்து வாழ்கின்ற நல்ல மனதை எங்களுக்கு அளித்தருளும். ஆமீன்.